அன்பான எம் தமிழ் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எனது அன்பான வணக்கம் எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலிலே நாங்கள் தமிழ் மக்கள் ஏன் இந்த தேர்தலை முக்கியத்துவமாக கருதுகின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி போர் மிக கோரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதிலிருந்து ரெண்டு தேர்தல்களிலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கியிருந்தார்கள் முதலாவது சந்தர்ப்பம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்ட முன்னாள் இராணுவ தளபதி சரத்பன்சாவை ஆதரித்ததனுடைய விளைவுதான் மைந்த் அந்த பிர ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருந்தது அந்த நேரத்திலே தான் சிங்களவர்கள் சிங்கள தலைமையை தெரிவு செய்யட்டும் நாங்கள் அது ஓரமாக நிற்போம் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்தது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலிலே சுழற்சி வேட்பாளராக போட்டியிட்டிருந்தேன் அந்த தேர்தலில் கூட நான் வைத்த கருத்துக்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி அமெரிக்க தூதுவராக இருந்த பெட்ரீஷியா அவர்கள் வாஷிங்டனுக்கு ஒரு கேபிள் செய்தி அனுப்பியிருந்தார் அந்த கேபிள் செய்தியில் என்ன கூறப்பட்டது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அதே ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் அக்டோபர் இறுதிப்பகுதியிலே விக்கி லீக்ஸ் ரெண்டாயிரத்தி இருநூறு கேபிள் செய்திகளை வெளியிட்ட பொழுது இந்த கேபிள் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அதிலே ஒன்று சொல்லப்பட்டிருந்தது இந்த தேர்தலிலே போட்டியிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவாஜிலிங்கம் அரசு தரப்பையும் எதிர்கட்சியையும் சாராமல் செல்ஃப் புரோக்ளைம்டு இண்டிபெண்ட் கேண்டிடேட் தன்னைத்தானே ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தி போட்டியிடுகிறார் பிரபாகரனுடைய உறவினர் இவர் சர்வதேச ரீதியாக சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்கின்ற ஒரே ஒரு தமிழ் அரசியல்வாதி தலைவர் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது அதிலே இந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த குற்றங்களிலே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும் என்று கோருகின்றார் ரெண்டாவது பந்தியாக திரு சம்பந்தனையாவிடம் தாங்கள் அந்த தூதரகம் சந்தித்ததாக என்னிடம் தகவல் என்ன என்னுடைய பற்றி பொழுது அவர்கள் கூறியிருக்கவில்லை நான் நினைக்கின்றேன் என்னுடைய தேர்தல் அறிக்கைகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் பத்திரிகைகளில் வெளிவந்து வைத்து அந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று அதிலே அந்த என்னுடைய ரெண்டாவது பந்தியாக அதிக அதிகபட்ச அதிகபட்ச சுயாட்சியாக அதிகாரத்தை கோருகின்றார் சிங்களவர்களுக்கு ஒரு பிரதமர் தமிழர்களுக்கு ஒரு பிரதமர் என்று கோருகின்ற அளவுக்கு அதிகபட்ச சுயாட்சியை இவர் கோரி நீக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ரெண்டாவதிலே சம்பந்தனையா தாங்கள் பல தடவைகள் சந்தித்த பொழுதும் சர்வதேச விசாரணை நல்ல விடயம் ஆனால் தான் பாராளுமன்றத்தில் எழுப்ப முடியாமல் இருக்கிறது அது வார எழுப்பினால் எனக்கு என் மீது தாக்குதல் நடத்தப்படுமா படலாம் என்று அஞ்சுவதாக குறிப்பிட்டதாக சொல்லப்பட்டிருந்தது மூன்றாவதிலே சொல்லப்பட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் திரு மனோகணேசனை சந்தித்த பொழுது சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொன்னார் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது நான்காவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி திருமதி பத்மினி சிதம்பரநாதனை சந்தித்த பொழுது சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று அவரும் குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது அதுதான் இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன் அதே பத்மினி சிதம்பரநாதனை அதற்கு முதல் ஜனாதிபதி தேர்தலிலே சரத் ஆதரித்து நல்லூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டவரை ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே ஏன் தமிழ் மக்கள் தேசிய முன்னணி நிறுத்தியது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட எதிராக சரத்பன் நியமிக்க நியமிக்கக்கூடாதென்று பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவிலே பத்து பேர் சரத்பஞ்சாவை ஆதரிக்க வேண்டும் என்றும் எட்டு பேர் ஆதரிக்க நான் நான் உட்பட நான்கு தெலவைப்பிக்கள் அதே போல் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட திரு கஜேந்திரன் திருமதி பத்ம நான் உட்பட திரு கிஷோர் ஆகிய எட்டு பேர் எதிர்த்த வாக்களித்திருந்தாலும் நான் ஊடவியலாளருக்கு பத்து என்று சொன்னேன் அடுத்த நாள் ஊடகவியலாளர் என்னை காலையில் கேட்டார்கள் ஐயா அங்கே பாராளுமன்ற கட்டிடத்திலே நே அங்கே ஐயா நேரடியாக ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் லைவாக நேரடியாக நேரஞ்சலாக போய்கொண்டிருக்க பாருங்கள் என்று பார்த்த பொழுது அந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியின் தலைவராக இருந்த செல்வம் நான் இருந்தார் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருந்தார் திருமதி பத்மநிசம்பர் நான் இருந்தார் ஆகவே நான் இன்றைக்கு கேட்க விரும்புகிறேன் நீங்கள் தமிழ் மக்கள் தேசிய முன்னணி இப்பொழுது இருபத்தி நாலு கரட் போல சொல்கிறீர்களே அன்று சரத்போன் சேகா உங்களுக்கு ரெண்டு தேசங்கள் தருவதாக சொன்னாரா நீங்கள் இன்றைக்கு பார்த்தீர்களாக இருந்தால் இருபத்தி நாலு கரெட்டை இல்லை இருபத்தி நாலு கரட்டை விட இப்பொழுது நீங்கள் பிளாட்டினம் என்று நினைக்கிறீர்களோ தெரியவில்லை இந்து மதத்திலே ஒரு கொள்கை இருக்கிறது ஏன் நாங்கள் பிளாட் பிளாட்டினத்திலே தாலி செய்யவில்லை பிளாட்டினம் ஒன்றுடன் தாக்கம் புரியாது அதாவது தங்கம் தான் அதுவும் எங்களுடைய மக்கள் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தை தான் அணிவார்கள் அது அரச நீரிலே மாத்திரம்தான் கரையும் பல கரைசியல்களை கொண்டு அந்த நீரிலே தான் கரையும் அதாவது கணவனுடன் மாத்திரம்தான் அந்த பெண் ஒருவருடன் தான் நடத்த வேண்டும் என்ற உயரிய கோட்பாட்டிலே தான் அவ்வாறு பவுண்டு இருக்கிறது தங்க பவுண்ட் ஆகவே நீங்கள் அதிலே பிளாட்டினம் என்றால் நீங்கள் ஒருவருடனும் வாழ்க்கை நடத்த முடியாதுன்றது மாதிரியான நிலைமையிலே தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் தேசிய முன்னாடி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்னொரு விடயம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி மிக கூரமாக முடிவடைந்த தொடர்ந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் எம் கே நாராயணன் இந்தியாவினுடைய வெளிவகார செயலாளர் சிவசங்கர் மேனன் ஆகியோர் வந்தபொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் திரு சம்பந்தன் ஐயா தலைமையிலே அந்த குழு சந்தித்தது அதிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இடம்பெற்றிருந்தார் நான் கேட்க விரும்புகின்றேன் இந்திய தூதுக்குழுவுக்கு இந்தியாதான் இந்த போரை நடத்தியது என்று என்றால் திரு சம்பந்தனையாவுக்களுடைய நடவடிக்கை சரியில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் என்றால் அப்படி என்றால் நீங்கள் இந்தியாவுக்கு நன்றி செலுத்தவா மே இருபத்தி ரெண்டிலே சென்றீர்கள் கேட்கிறோம் உங்களோட பதில் இருக்கிறதா இன்னொரு விடயத்தையும் கேட்கிறோம் நீங்கள் அதை தொடர்ந்து ஜூன் மாதம் முதல் வாரத்திலே புதுடெல்லிக்கு சென்றீர்கள் அதே போல திரு சிவசங்கர் மேனனையும் திரு எம் கே நாராயணனையும் அந்த தூதுக்குழு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தூதுக்குழு சந்தித்தது அதிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இடம்பெற்றிருந்தார் நான் அப்பொழுது அரசியல் நடவடிக்கைகளுக்காக இந்தியாவில் தொடர்ந்து போராடி விசாவுக்காக புதுப்பிப்பதற்கு சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் சென்று வருகின்ற பொழுது மலேசியாவிலிருந்து நான் திரும்பி வந்த நேரத்திலே போர் முடிவடைந்தும் என்னை அனுமதிக்க மறுத்தவர்கள் பன்னிரண்டு மணி நேர விமான நிலையத்திலே நான் மிக போராட்டத்தை நடத்தியதன் பின்னர் தான் இருபத்தி நாலு மணி நேரம் விசா எனக்கு ராஜதந்திர கடவுள் சேட்டுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுக்கு வழங்கப்பட்டது அந்த நேரத்திலே நான் உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை கேட்கவில்லை சென்றீர்கள் அப்பொழுது புதுடெல்லிக்கு சென்று நீங்கள் நன்றி தெரிவிக்கவா சென்றீர்கள் ஆகவே நீங்கள் இன்றைக்கு வெளியிலே வந்துவிட்டு நடவடிக்கைகளை எல்லாம் விமர்சித்து விட்டு இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக இன்றைக்கு எங்களிடம் மக்கள் கேட்கிறார்கள் புலம்பெயர் தேசத்திலும் இல்லை இங்கும் இல்லை இந் தாயத்திலும் ஏன் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவறு என்று ஆக குறைந்த நீங்கள் ரெண்டு அத்தரப்பும் ஏன் அணைந்திருக்க முடியாது நியாயமான கேள்வி அதற்கு உங்களுடைய பதில்கள் வளகொளா வளவளா கொலகொலாவாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் மனதிலே வைத்து இன்னொன்றை பேசுகிறீர்கள் அது இந்த வகையிலே இது ஒரு பரந்துபட்ட கூட்டணியாக அமைந்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஓட ஓட விரட்டி இருக்க முடியும் முழந்தாளிட்டு அவர்களை உட்கார வைத்திருக்க முடியும் ஆனால் அந்த அருமையான சந்தர்ப்பம் நழுவ விடப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஒரு அரசியல் இருமாப்பும் ஒரு தூர நோக்கு சிந்தனையும் இல்லாது ஒரு பொது வேலை திட்டத்தின் கீழே குறைந்தபட்ச பொது வேலை திட்டம் என்று சொல்வார்கள் அதுவே பெரிய உங்களுக்கு பத்து கோரிக்கை இருக்கலாம் மற்றவர்களுக்கு நாலு இருக்கலாம் எல்லோரும் சேர்ந்து பொதுவான சில விடயங்களில் இணக்கப்பாடு கட்டுதான் ஒரு முன்னணியை அமைப்பது அந்த சந்தர்ப்பம் தவறவிடப்பட்டிருக்கு அவை இந்த இடத்திலே திரு ஸ்ரீதரன் போன்றவர்கள் பன்னிரெண்டாயிரம் போராளிகள் சைனைட் அடித்து ரந்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு இன்றைக்கு சுமந்திரன் அவர்களை தோளிலே சுமந்து செல்ல பார்க்கிறார் சுமந்திரன் எங்களுடைய தேசிய போராட்டத்தையும் எங்களுடைய விடுதலையும் புலிகளுடைய கோட்பாடுகளையும் மிகவும் நையாண்டித்தனமாக விமர்சித்தவர் இந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் கூற விரும்புவதெல்லாம் இதற்கு மக்களுடைய பதில் என்ன இது இந்த நேரத்திலே தான் இந்த எதிர்வரும் தேர்தல் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை மீன் சின்னத்துக்கு நேரே வழங்கி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை அமோக வெற்றியடை செய்து திரு விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் சென்று தமிழ் மக்களுடைய விடுதலையை துரிதப்படுத்துவதற்கு சர்வதேச விசாரணை ஊடாக வடக்கு கிழக்கில் ஒரு பொதுசார வாக்கெடுப்பை நடத்தக்கூடிய எல்லாமே உருவாக்குவதற்கு உழைக்க வேண்டும் என்ற ஆணையை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு விரைபடுகிறேன் நன்றி வணக்கம்